ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்கள் தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய். ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் இந்த லுக் தான் எப்படி பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். அண்ட் மெஜாரிட்டி ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு என்ன ட்ரை பண்ண சொல்லி கேட்ட ஸ்விஸ் பியூட்டி பிராண்ட்லேருந்து ரீசெண்டாக அமேசானில் நான் சில ஸ்விஸ் பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பிக் பண்ணியிருந்தேன். சில ரேண்டம் பிராண்ட்ஸும் இருக்கும், பட் மெஜாரிட்டி ஸ்விஸ் பியூட்டி பிராண்ட்ஸ் இருக்கும். அண்ட் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணாத சில பிராண்ட்ஸ்லாம் இருக்கும். என்னுடைய ஜென்யூன் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துட்டு இதில் இருக்குது. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண சில ஸ்விஸ் பியூட்டி ப்ராடக்ட்ஸ், அது நான் உங்களுக்கு எதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்ற டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லுக் நான் எப்படி க்ரியேட் பண்ணேன், என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன், எப்படி எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஒர்க் ஆச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஒரு வாட்டி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என்னுடைய ஃபேஸ் ஆல்ரெடி மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டேன். இப்போ யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா என்னுடைய யூஸ்வலான ஹேர் ஸ்டைல் செய்வேன். அது வேறு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க இதை எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஒன்றும் கிடையாது, மூஞ்சில் முடி விழாமல் இருக்கணும் அப்படின்ட்டு இப்படி கொஞ்சம் முடியை எடுத்து பின் பண்ணுவேன், அவ்வளோதான். ஓகே, இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஆக்சுவலாக ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து கிடையாது, ஆனால் நான் இது வந்து பிக் பண்ணியிருந்தேன் இந்த ரீசன்ட் பர்ச்சேஸில். நான் உங்ககிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். மேபிலின்லேருந்து லோலிட்டா அப்படின்ற பேபி லிப் வேரியண்ட். இது ஆக்சுவலாக யூஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாஸ்டால்ஜிக்காக இருந்துச்சு. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கின ஆக்சுவல் லிப் பாம். இந்த மாதிரி லிப் பாம் இருக்கும்ல, வாஸ்லின் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்கூல் டைமில். அதுக்கப்புறம் நான் சாப்ஸ்டிக் லிப் பாம் அப்படின்னு வந்து வாங்கினது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட், இந்த வேரியன்ட் தான். காலேஜ் போகும்போது இதுதான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1-2 இயர்ஸ்க்கு வந்து இதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அந்த காலேஜ் பேக் மெமரிஸ், அந்த பேக்கில் அங்கே போட்டு எடுக்கிற அந்த மெமரிஸ் அதெல்லாம் அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே வந்து போச்சு. நல்லா இருந்தது, அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ என்னுடைய ஸ்கின் ஆல்ரெடி மாய்ஸ்சரைஸ் பண்ணி இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரைமர் போட்டுக்கிறேன். ப்ரைமருக்கு வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியோட பேர்ல் ப்ரைமர், சிலிகன் பேஸ்டு ப்ரைமர் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது நான் ஏற்கனவே வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸ்விஸ் பியூட்டியில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்துட்டு பேஸ் ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலாக டஸ்கி ஸ்கின் டோனுக்கு ஒழுங்காக இல்லை. கன்சீலராக இருக்கட்டும், ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், ஃபவுண்டேஷன்லாம் நிறைய வேரியன்ட்ஸ் வச்சுருக்காங்க, ஆனால் டஸ்கி ஸ்கின்னுக்கான ஷேட்ஸ் இல்லவே இல்லை. எவ்வளோ பார்த்தாலும் அவங்க டார்க்கஸ்ட்டாக வச்சுருக்க லாஸ்ட்டு டார்க் ஷேட்னு பார்த்தாலும் அது வந்து கன்வின்சிங்காக இல்லை. ஸோ நான் வந்துட்டு அதில் வேஸ்ட் பண்ண விரும்பல, அண்ட் அதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் விரும்பல. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா வேற ஒரு ஆப்ஷன் காமிக்கிறேன். இதுவும் ஆல்ரெடி நான் பிக் பண்ண ஒன்று தான், ஆனால் உங்ககிட்ட நான் காமிக்கலன்னு நினைக்கிறேன். இது வந்து இன்சைட்ல இருந்து ஒரு கன்சீலர் பேலட் மாதிரி. இதுல உங்களுக்கு கன்சீல் பண்றதுக்கு, கரெக்ட் பண்றதுக்கு, அண்ட் கான்டோர் பண்றதுக்கு வந்துட்டு ஷேட்ஸ் இருக்கு. ஸோ இதுல இருக்க ஷேட்ஸ், இதுல இருக்க கலர்ஸ் எனக்கு ஒர்க் ஆகுதான்னு நான் பார்க்க போறேன். பட் மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் டூல் காமிச்சிடுறேன். ஸ்விஸ் பியூட்டில இருந்து இந்த ஒரு கிட் வந்து நான் பிக் பண்ணியிருந்தேன். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ஆர்வமா இருக்கு, ஏன்னா இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராமிசிங்கா இருக்கு. இந்த கிட் வந்து ஆக்சுவலா 600 ரூபீஸ் கிட்ட, ஆனா உங்களுக்கு ஆஃபர்லாம் போகி ரொம்ப கம்மியாவே வருது. அண்ட் குவாலிட்டிக்கு பிரைஸ் வந்து சூப்பரா இருக்கு, நல்லா அஃபோர்டபுளாக இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா இந்த ஒரு கிட் வந்துட்டு நான் நிறைய பார்த்துருக்கேன், ஓகே, ஆனால் நான் பிக் பண்ணது கிடையாது. ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும்னு நினச்சேன், இவ்வளோ பெருசாக வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம எப்பயும் போல் ஆரஞ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய கை வச்சே ட்ரை பண்ணுறேன். ப்ராப்பர் ஆரஞ்ச், உங்களுக்கு பிக்மெண்டேஷன்ஸ் ரொம்ப டீப்பாக இருக்குது அப்படின்னா இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் ரெட்டிஷாக நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். அடுத்து நான் இந்த கன்சீலிங் ஷேடிங், ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் இருக்குது, அது ட்ரை பண்ணுறேன். அது ரொம்ப லைட்டாக இருக்குது. இந்த கான்டோர் ஷேடு வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது கூல் டோனாக இல்லைன்னா ஓகே. இந்த கான்டோர் ஷேட் ட்ரை பண்ணால் வா, ஒரு சூப்பரான மேட்சாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சைட் ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் லைட்டாக இருக்குது, இங்கே இருக்க கான்டோர் ஷேடே எனக்கு வந்துட்டு கொஞ்சோண்டு லைட்டாக இருக்குது, ஒரு சூப்பர் மேட்ச் மாதிரி இருக்குது. கான்டோர் ஷேடை வச்சு கன்சீல் பண்ணுற நிலமை வந்து இந்த மாதிரி டஸ்கி ஸ்கின் பியூட்டிஸ்க்கு தான் வந்து கிடைக்கும். பிக்மெண்டேஷன்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு ஆஹா ஓஹோன்லாம் இல்லை. இந்த ப்ரஷ் வந்துட்டு கொஞ்சம் இந்த டிப்லாம் வந்து குத்துது, மிதிப்படி ஓகே ஓகே ப்ரஷ் தான். இப்போ ஒரு ஸ்பஞ்ச் வச்சு இது மேலே நான் ஒரு வாட்டி ரன் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் போட போகிறேன். இங்கே ஒரு ஃப்ளாட் டாப் ஃபவுண்டேஷன் பிளெண்டிங் ப்ரஷ் இருக்குது, இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம் இன்றைக்கி ஃபவுண்டேஷன்.
ஓகே, ஒரு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ப்ரஷ் ரொம்ப சூப்பர்லாம் கிடையாது. மேபி நான் ப்ரஷ் யூஸ் பண்ணாத ஆள்னால சொல்லுவேன். ஆனால் சாஃப்டாக இருக்குது அண்ட் நிறைய பிரிசில்ஸ் கூட என் கன்னத்துலலாம் ஒட்டிகிட்டு இருக்கு. அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, உண்மையான ஒப்பீனியன் என்னென்னா, என்னுடைய அந்த இன்சைட் பேஸ் இருக்குல்ல, அது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. கலர் கரெக்ஷனோடு நான் வந்து அதில் நிறுத்திருந்துருக்கலாம். ஸோ அகைன், டஸ்கி ஸ்கின்னுக்கு செட் ஆகிற மாதிரியான ஷேட்ஸ் எதுவும் அந்த பேலட்லேயும் இல்லை. நிறைய அஃபோர்டபுள் ரேஞ்சில் அதுதான் தெரியுமா ஒரு பிரச்சனை. இப்போ நான் வந்து இதை ஒரு பவுடர் வச்சு செட் பண்ண போகிறேன். பவுடருக்கு ஸ்விஸ் பியூட்டிலேருந்து இந்த ஒரு லூஸ் ஃபினிஷிங் பவுடர் வந்து நான் பிக் பண்ணியிருந்தேன். இது பேக்கேஜ் பார்க்க வந்து சூப்பராக இருக்குது. ஒரு பனானா ஷேட் பவுடர், இந்த மாதிரி கண்ணாடியோடு இருக்குது கேப்பில், அதுக்கப்புறம் ஒரு குட்டி பஃப் வச்சு இருக்குது, அப்புறம் அதுலேருந்து இப்படி ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு பவுடர் வருது. பவுடர் ஆக்சுவலி நான் ஃபீல் பண்ணி பார்த்தேன், அந்த ஒரு சாக்கி பவுடர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபினிஷில் இருக்குது. பார்ப்போம் முகத்தில் போட்டால் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆயிலி ஸ்கின் ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கு. போட்டோடனே அப்படியே பஜக் பஜக் அப்படி ஒட்டுது. நான் பேக் எதுவும் பண்ணல, ஏன்னா இது நல்ல ஒரு மாதிரி சாஃப்ட் அண்ட் ஃபைன்லி மெல்ட் சாக்கி பவுடர் மாதிரி இருக்குது. ஸோ பேக் பண்ணனா ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சப்போஸ் ஆயிலி ஆகுது, பேக்கிங் மாதிரி ஏதாவது தேவை அப்படின்னா அப்புறமா நம்ம இன்னும் கொஞ்சம் பவுடர் டாப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஐப்ரோஸ் போய்க்கலாம். ஐப்ரோஸ்க்கு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட காமிச்சிட்டேன், ஸ்விஸ் பியூட்டிலேருந்து இந்த ஐப்ரோ கிட் தான் வந்துட்டு நான் இன்றைக்கும் காமிக்க போகிறேன். டு பி வெரி ஆனஸ்ட், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். கண்ணை மூடிட்டு நான் உங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஐஷேடோக்கு நான் ஸ்விஸ் பியூட்டியில் இருக்க ஐஷேடோ பேலட்ஸ் அண்ட் ஐஷேடோ ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த பேலட் வந்து காமிச்சிருக்கேன், இந்த பேலட், இந்த ரேஞ்ச் ஆஃப் பேலட்ஸ், அதுக்கப்புறம் இந்த லிக்விட் கிளிட்டர் ஐஷேடோஸ் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கு இவங்க உங்களுடைய குவாலிட்டி. நான் இந்த வாட்டி வந்துட்டு இந்த ஃபாயில்டு பிக்மெண்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கலர் வந்து பிக் பண்ணியிருக்கேன், நம்பர் 7. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பேஸ் மாதிரி இந்த ஐஷேடோ வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த ஃபாயில்டு பிக்மெண்ட் ட்ரை பண்ண போகிறேன். எங்கிட்ட ஒரு சின்ன பென்சில் ப்ரஷ் இருக்குது அந்த கிட்ல, சோ அதை வச்சு என்னுடைய ஐஷேடோ டிரான்சிஷன் கலர்ஸ் எல்லாம் நான் வந்து பண்ணிக்க போறேன். ஸ்விஸ் பியூட்டியிலருந்தே நான் ஒரு செட்டிங் மிஸ்ட் வந்து பிக் பண்ணியிருக்கேன், பியூட்டி ஃபிக்ஸர் அப்படின்ட்டு, மேக்கப் ஃபிக்ஸர் நேச்சுரல் அப்படின்ட்டு, ஆலோவேரா அண்ட் வைட்டமின் இ இருக்குது அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் இந்த முகத்தில் ஃபர்ஸ்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரஷ்ல கொஞ்சமாக ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் வேறு எதுவும் வாசனை வேறு இருக்குது. இந்த பேலட்டில் ஒரு பிளாக் ஷேட் இருக்குது, அந்த கலரை எடுத்து என்னுடைய ஐலிட்ஸோட அவுட்டர் பார்ட்டில் ப்ளேஸ் பண்ணுறேன். இது நல்லா அந்த பிளாக் வந்து இன்டென்ஸாக தெரியணும் அப்படின்றதுக்காக. என்கிட்ட இங்கே ஒரு ஃப்ளஃபி பவுடர் ப்ரஷ் இருக்குது, அதை வச்சு நான் ஃபஸ்ட்டு டஸ்ட் பண்ணுறேன் அந்த ஃபாலோட்ஸ் இருக்கிறத. இதுவும் அகைன் அந்த கிட்லேருந்து வந்தது தான். இது எக்ஸ்ட்ரீம்லி சாஃப்ட், எக்ஸ்ட்ரீம்லி சாஃப்ட். இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்ல ஆக்சுவலி, எனக்கு இதுதான் அவ்வளோவா பிடிக்கல. நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் எதுவும் பேஸ் இல்லாமல் சும்மா இந்த பிக்மெண்ட்டை வந்துட்டு நான் ப்ரெஸ் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இப்படி தான் இருக்குது இந்த ஃபாயில்டு பிக்மெண்ட். லிட்டில் வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன், வெயிட் பண்ணுங்க. பிக்மெண்ட் வந்து கீழே விழுந்து ஃபாலோட் வந்து ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிறேன், இப்படி கண்ணு கீழே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஒரு ஃபாயில்டு பிக்மெண்ட் விட ஒரு லூஸ் கிளிட்டர் மாதிரி இருக்கு, ஆனால் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கு, செம்ம ஜிகி ஜிகி அப்படி இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணி பார்க்க போறேன்னா, என்னுடைய ப்ரஷ்ல வந்துட்டு மிஸ்ட் அடிச்சுட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போறேன். இந்த ஃபாயிலே மச் பெட்டர். இந்த மாதிரி மேக்கப் செட்டிங் மிஸ்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து இந்த ஃபாயில் கலர்ஸ் வந்து ஆக்சுவலி ஒர்க் பண்ணலாம். மச் பெட்டர். அந்த ஃபாலோட்ஸ்லாம் கம்மியாக இருக்குது, நிறைய பறக்காமல் இருக்குது, முன்னாடி பறந்த மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுடைய ப்ரஷ் வந்துட்டு ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு, மேக்கப் செட்டிங் மிஸ்ட் வச்சு ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வேலை செய்யலாம். எனக்கு ஆனால் இதனுடைய ரிசல்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ப்ரெஸ்டு கிளிட்டர் பேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, கிளிட்டர் ஐஷேடோ,
அதே மாதிரி தான் இருக்குது. ரிசல்ட் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல, பட் ஃபார்முலேஷன் தான் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐலைனர் காஜல் அண்ட் மஸ்காரா வந்து நான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஐலைனர் வந்து இந்த ஒரு ஸ்கெச் ஐலைனர் வந்து பிக் பண்ணியிருக்கேன் ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து. ஆக்சுவலாக நான் செக் பண்ணும்போது சூப்பராக இருந்தது. நான் சும்மா ஒரு ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ நேரத்துக்கு லாஸ்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தேன். அண்ட் பிக்மெண்டேஷன் எப்படி இருக்குன்ட்டு செம டார்க்காக சூப்பராக இருக்குது. நான் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அண்ட் இந்த பெண்ணோட இது எப்படி இருக்குன்னா, எனக்கு வந்து ஒரு ஹீரோ பெண் பிடிச்சிருக்க மாதிரியே இருக்கு. அந்த மெட்டல் பார்க்குற இடத்துல தான் ஜிதுனாவா இருக்கே. சரி ஓகே ஓகே, இல்லை வெயிட் பண்ணுங்க போயிட்டு என்ன விட்டு. காஜலுக்கு நம்ம ஸ்விஸ் பியூட்டியில் இருந்து இங்கே ஒரு காஜல் இருக்குது. நான் ட்ரை பண்ணி தான் பார்க்க போகிறேன், இதுவும் எனக்கு தெரியல. டக் காஜல்லாம் இவ்வளோ ஷார்ப் எண்டு வைக்கவே கூடாது. என்னதான் நம்ம யூஸ் பண்ணி பிளண்ட் ஆக்க போறோம்னாலும் காஜல் பத்தி ஆக்சுவலி எதுவும் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா இது ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. மணக்குட்டி இன்னைக்கு நீங்க நல்லா பண்றீங்க. எனக்கு என்னுடைய காஜல் மட்டும் வச்சுட்டு விட்டுருக்கேன். என்னுடைய லோவர் லாஷ்ல நான் கண்டிப்பா ஸ்மோக் அவுட் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த ப்ரௌன் ஷேட் ஐ ஷேடோவை எடுத்துக்கிறேன் நான். அதே ப்ரஷ்ல எடுத்து அந்த லோவர் லாஷ் லைன்ல வந்து பிளேஸ் பண்ணி சாஃப்டா ஸ்மச் பண்றேன். என்கிட்ட ஒரு மஸ்காரா இருக்கு ஸ்விஸ் பியூட்டியில இருந்து. இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட போல்ட் ஐஸ் சூப்பர் லாஷ் மஸ்காரா. ஸோ இதை நான் இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறேன். இது ரொம்ப பிராண்ட் நியூ. அண்ட் இதனுடைய வான் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கல் மஸ்காரா வான் மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடலாம் இல்லை. ஸோ சும்மா பேருக்கு போடுவோம். பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இதை ஐலாஷஸில் வச்சோடனே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. நாட் பேட் அப்படி இருக்குது. க்ளூ மாதிரி வாசனை வருது. சத்தியமாக இந்த வான் பார்த்துட்டு இந்த மஸ்காரா வந்துட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணேன். பட் டெஃபினெட்லி இட்ஸ் ஒர்க்கிங் குட். வர வர வயசாகிறதுனால மோனாக்கு நல்லா டபுள் சின் விழுது. ஸோ நல்லா அங்கே மட்டும் கவுண்டர் பவுடர் போட்டு போட்டு தேய்க்கிறான். ப்ளஷ்க்கு வந்து சீரியஸாக நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு ப்ளஷ் எடுத்திருக்கேன், நம்பர் 9. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பர் பீச்சி அண்டர் டோனில் இருக்கக்கூடிய ஒரு ரெட். ஸோ இது பிக்மெண்டடாக வேற இருக்குது. ஸோ எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடாக வேற இருக்குது. அவ்வளோதான், நான் லைட்டாக அப்படி தொட்டேன். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எனக்கு இந்த ப்ளஷ் நிஜமாக ரொம்ப பிடிச்சிருக்கு. கலரும் பிடிச்சிருக்கு அண்ட் அது பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம பிக்மெண்டடாக இருக்குது. ரொம்ப லைட் ஹேண்டடாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணோம் இது, அந்த மாதிரி இருக்குது. ஒரு ஸ்விஸ் பியூட்டியோட ஹைலைட்டர் இருக்குது, அது நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன். ஹைலைட்டிங் பிரிக்னு நிறைய பார்த்துருப்பீங்க. பாபி ப்ரௌனில் இருக்கும், அதனுடைய ரெப்ளிகா மாதிரி மேக்கப் ரெவல்யூஷன் இருக்கும், அதனுடைய அஃபோர்டபுள் ரெப்ளிகா மாதிரி ஸ்விஸ் பியூட்டியில் இருந்தது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹைலைட்டர்ஸ் அஃபோர்டபுள் ரேஞ்சில். பயங்கரமாக பாப் ஆகிற மாதிரியான ஹைலைட்டாக அது. எங்கிட்ட இல்லை, நான் தூக்கி போட்டேன் போல். முன்னாடி ஆனால் நான் வச்சுருந்தேன், கண்டிப்பாக எனக்கு ஞாபகம் இருக்காது. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் இப்போ வேற ஏதோ ஒரு சும்மா எங்கிட்ட இருக்க ஒரு ப்ளஷ் வந்து நான் ஹைலைட்டர் வந்து நான் போட்டுக்க போகிறேன். ஓகே, ஹைலைட் பண்ணிக்கிட்டாச்சு மூஞ்சை. லிப்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ரெண்டு ஆப்ஷன் இல்லை, ரெண்டு ப்ராடக்ட் இருக்குது. ஒன்று வந்து ஒரு லிப் க்ரையான், ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ரெட் கலர் லிப் க்ரையான். நான் ஆக்சுவலி இது ஒரு நல்ல ப்ளம் கலர் மாதிரி வரும்னு நினச்சேன், ஆனால் இது ஒரு மெரூன் கலர் மாதிரி வந்திருக்கு. பட் பரவாயில்ல, எனக்கு மெரூனும் பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு ரெட் மெரூன் இந்த லிப் கலருக்காக தான் இந்த ஒரு பேக்ரவுண்ட், இந்த ஒரு ட்ரெஸ், இதெல்லாம் வந்து நான் அட்டம்ப்டே பண்ணேன். ஸோ இதை தான் நான் வந்து இப்போ அப்ளை பண்ணிக்க போகிறேன். அண்ட் ஸ்விஸ் பியூட்டியிலே இந்த ரேஞ்ச் ஆஃப் லிப் லைனர்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட காமிக்கிறோன்றதுக்காகவே வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அஃபோர்டபுள் லிப் லைனர் செட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 கலர்ஸ் கிட்ட இருக்கும். ரெட், ப்ளம், பிங்க், நியூட், மரூன், ப்ரௌன், டார்க் ப்ரௌன், அந்த மாதிரி. ஸோ நான் ஒரு டார்க் ப்ரௌன் லிப் லைனர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து என்னோட லிப்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் லைன் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த லிப் லைனர் வந்து நான் லைன் பண்ணிக்கிட்டு அவுட்டர் கார்னர்ஸ் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே நான் இந்த மரூன் கலர் லிப் க்ரையான் வந்துட்டு போட்டுக்க போகிறேன். இது வந்து ஒரு ரிட்ராக்டபிள் பென்சில் தான், ஸோ ஷார்ப் பண்ண வேண்டிய கவலை கிடையாது. இது வந்து அந்த டிப்பிக்கல் லோக்கல் ஃபேன்சி ஸ்டோர்ஸில் இருக்கிற ஒரு லிப் ப்ராடக்டோட வாசனையோடு இருக்குது. ஸோ எனக்கு அதுதான் வந்து ஞாபகம் பண்ணுது. ஸோ யா, பிக்மெண்டேஷன் வந்துட்டு ஒரு டீசெண்டான பிக்மெண்டேஷனோட தான் இருக்குது. பில்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது நான் இந்த லிப் க்ரையான் வந்துட்டு மேட் கிடையாது, கொஞ்சம் சாட்டின் ஃபினிஷோட தான் இருக்குது. இந்த செட் ஆஃப் பர்ச்சேஸ்லேயே வந்துட்டு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக ஆக்சுவலி இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிப் கிளாஸ் தான். உங்களுக்கு இது தெரியுமான்னு தெரில, ஆனால் எனக்கு லிப் கிளாஸஸ்னால் ரொம்ப உயிர். நான் நிறைய லுக்ஸ்க்கு வந்துட்டு லிப் கிளாஸஸ் யூஸ் பண்ணுவேன். அண்ட் ரொம்ப அஃபோர்டபுளாக இவ்வளோ லிப் கிளாஸ் பார்த்த உடனே கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு நினச்சேன் நான். ஸோ அதனால் நான் வந்துட்டு இதை பிக் பண்ணி வச்சுருக்கேன். ஐ ஹோப் திஸ் ஒர்க்ஸ். பார்ப்போம். ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது, எனக்கு லைட் வெயிட்டா இருக்கணும், அதுதான் நான் பாக்குற ஒரே விஷயம் லிப் கிளாஸ்ல. லெட்ஸ் சீ, நான் வேற ஒரு பிரஷ் வச்சு பண்ணிக்கிறேன், ஏன்னா அது ஒயிட் கலர்ல இருக்கு. வாவ், செம்ம லைட் வெயிட், தண்ணி மாதிரி இருக்கு. ஓ மை காட், இது எப்படி நான் எத்தனை நாள் ட்ரை பண்ணாம இருந்தேன். ஆக்சுவலாக நான் இது இன்னொன்று ஸ்டாக் பண்ணிக்க போகிறேன். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் யாராவது லிப் கிளாஸ் பிரியராக இருக்கீங்க அப்படின்னா ஓடி போய் இதை பிக் பண்ணிக்கோங்க அவுட் ஆஃப் ஸ்டாக் போகிறதுக்குள்ளே. ஐ லவ் இட். இருங்க, லைட்டாக முடி போட்டு பார்ப்போம். யூஸ்வலாக லிப் கிளாஸஸில் இருக்க ஒரு பெரிய டவுன் சைட் என்ன தெரியுமா, காற்றுல முடி வந்து இப்படி ஒட்டுச்சுன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக ஒட்டி, கொஞ்சம் சத்தியமாக ஸ்டிக்கியாக ஒட்டலை. வா, ஒட்டுது ஆனால் அந்தளவுக்கு அப்படியே பஜக் பஜக் அப்படி ஒட்டலை. சூப்பரு, ஜாலி. என்னால் இப்போ வரைக்கும் நம்பவே முடியல, ஒரு அஃபோர்டபுளான ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல லிப் கிளாஸ், கிளியர் லிப் கிளாஸ், அதுவும் கிளியர் கிளியர். இதை நான் மென்ஷன் பண்ணவே விட்டேனே, கிளியர் லிப் கிளாஸஸ் தான் ஆக்சுவலாக பிடிக்கும், அதுதான் நான் சொல்ல வந்தேன். இந்த மாதிரி கிளியர் லிப் கிளாஸஸ் நான் எல்லா கலர்ஸோடையும் மிக்ஸ் பண்ணிப்பேனா, ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக கைஸ், நான் ஒன்றே ஒன்று பண்ண போகிறேன், அதை நான் உங்ககிட்ட காமிச்சிக்கிறேன். நான் யூஸ் பண்ண அந்த பிக்மெண்ட் ஃபாயில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்வர் அண்ட் டோனில் இருக்குது. ஸோ அவுட்ஃபிட்க்கு வந்துட்டு மேட்சே ஆகாமல் தனியாக வெள்ளையாக ஜொலிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்னுடைய ஐஷேடோ பேலட்டில் வந்துட்டு இங்கே ஒரு கோல்டு இருக்குது, அதை எடுத்து இந்த ஃபாயில் மேலே நான் வந்துட்டு பிளேஸ் பண்ணிக்க போகிறேன். அது கொஞ்சம் மியூட் டவுன் பண்ணும் அந்த சில்வரிஷ் அண்டர் டோனை. ஸோ கைஸ், இதுதான் ஃபைனல் லுக். நான் வந்துட்டு ஒரு ஃபால்சீஸ் ஒட்டினேன், அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் ஆக்சுவலாக நான் மிஸ் பண்ணிட்டேன் உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு. இது ஒரு ஐப்ரோ ப்ரஷ், பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்பூலி இருக்குது, இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு ஆங்கிள்டு ப்ரஷ் மாதிரி இருக்குது. இதை வச்சு நான் என்னுடைய ஐப்ரோஸ் கொஞ்சமாக நான் இன்டென்சிஃபை பண்ணிக்கிட்டேன். டோட்டலாக இந்த ஒரு ஹைலைட்டரை வந்துட்டு ட்ரை பண்ணவே மிஸ் பண்ணிட்டேன். ஒரு லிக்விட் ஹைலைட்டர் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதுக்கு மேலேயே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நான் சும்மா வந்த உடனே ஒரு ஆர்வத்தில் எடுத்து நான் என் கையில் தடவி பார்த்தேன், நல்லா தான் இருந்தது குவாலிட்டி. இங்கே ஷேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் அப்படின்னு போட்டிருக்கு, ஆனால் இது நல்ல ஒரு ஷாம்பெய்னி ஒயிட் கோல்டு மாதிரியான ஒரு ஹைலைட்டர் மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஷேட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, லிக்விட் ஹைலைட்டர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். கோல்டு கோல்டாக நான் எடுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் எனக்கு கோல்டு மாதிரி அது அமையலை. ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு லிக்விட் ஹைலைட்டர்ஸ் வந்து பிடிக்கும், அந்த ஒரு ஸ்கின் லைக் க்ளோ அண்ட் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதையும் வந்து ட்ரை பண்ணலாம், நல்லா தான் இருக்குது. ஹிட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நல்லாயிருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணலாம்னு சொல்லுவேன். ஓகே, இன்னைக்கு வீடியோவுக்கு அவ்வளவுதான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நான் ஸ்பிஸ் பியூட்டியிலேருந்து ஐ லேஷஸும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணுமா நான் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கலாம். இதோட இன்னைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன், இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.